அம்மா இங்கே பாருங்களேன் பிங்கிக்கு சந்தோஷத்தை நம்ம அவளை கடைக்கு கூட்டிகிட்டு ஹாப்பியாக இருக்குமா என்ன பிங்கி உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே சந்தோஷம் இருக்குமா என்னை ஏமாத்திட்டு கடைக்கு வரலாம் ரெண்டு பேரும் பிளான் பண்ணீங்கல்ல இப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா என்ன ஏமாத்த முடியுமா உங்களால சரி சரி ரெண்டு பேரும் போய் வேறதா வேலை இருந்தால் பாருங்க நான் என்னோட பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ண போனேன்

ரெட் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு உனக்கு எது வேணும்னு சொல்லு அக்கா அக்கா அந்த எல்லோ கலர் நெய் பாலிஷ வைங்க நான் அதை எடுத்துக்கிறேன் எனக்கு எல்லோ கலர்னா ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருமா ஒரு ஜிமிக்கி கம்மல் நம்ம கடையில் வந்திருக்கு இது வந்து புதுசாக வந்திருக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கு உனக்கு வெறும் வேணும்னா சொல்லு நான் அழகாக வச்சு காமிக்கிறேன் பாரு சூப்பராக இருக்கே ஆனால் இது உனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குடா சரி ஓகே வீடு உனக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி கம்மல் செட்டும் இருக்குது இது பாரு உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அன்னைக்கு நீ என்னென்ன கலர் வேணுமோ அன்னைக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எல்லா ஒரே இது கிடைக்கும் இதை வாங்கிக்கோடா உன்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா நீ போட்டுக்குவே அக்கா எனக்கு அந்த ஜிமிக்கி கம்மல் தான் வேணும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ரோஸ்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு ஜிமிக்கி கம்மல் தான் வேணும் சரிம்மா அடுத்த டைம் நீ வர்றதுக்குள்ளே நான் வாங்கி வைக்கிறேன் இப்போ பாரு நம்ம கடையில் கிளிப்பெல்லாம் கூட இருக்குது பாரு கேச்சஸ் கிளிப்பு ஆரஞ்சு கலரெலாம் நல்லா பிரைட் கலர் சூப்பராக இருக்குது இது ஒன்று வெச்சிருட்டுமா? ஓகேடா இங்கே பாரு நம்ம கடையில் பின்னூக்கள்லாம் அழகழகாக இருக்குது இதெல்லாம் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்கள் அம்மா வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்குவாங்க ஓகேடா உனக்கு தேவையானதை மட்டும் நீ பாரு இங்கே பாருடா ஆர்பிஎஸ் பால்ஸ்லாம் கூட நம்ம கடையில் இருக்குது இதை வந்து குட்டி குட்டியாக இருக்கும் தண்ணியில் போட்டு ஓட வச்சிங்கன்னா பெருசாக வந்துடும் அழகா இருக்கும்டா இதை வச்சு நீ சூப்பர் சூப்பராக விளையாடலாம் அப்புறம் உனக்கு பர்த்டேன்னு சொன்னே இல்லை இங்கே பாரு பர்த்டே கேப் நம்ம கடையில் பாரு மூணு கலரில் நம்ம பர்த்டே கேப் வச்சுருக்கோம் உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லுடா பர்தே கேப்பெல்லாம் நாங்கள் கேக் வாங்குகிற கடையை தான் வாங்குவோம் நீங்கள் எனக்கு அந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் காட்டுங்க எல்லோ கலர் நெய் பாலிஷ் எடுக்கல எனக்கு அதுக்கு மேட்ச்சாக எல்லோ கலர் கிளிக் கொடுங்கக்கா க்ரீன்லாம் வேண்டாம் எனக்கு க்ரீன் கலரே பிடிக்காது நீங்கள் எல்லோ கலர் மட்டும் கொடுங்க ஓகேடா உனக்கு அந்த எல்லோ கலர் கிளிப்பையே உனக்கு வச்சுட்டேன் ஓகேவா உனக்கு பிடிச்சது எல்லாமே சொல்லு நம்ம கடையில் நிறையா திங்ஸ் இருக்குது நான் உனக்கு எல்லா திங்ஸும் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன் அப்புறமா பாரு ஹேண்ட்பேக்லாம் கூட நம்ம கடையில் இருக்குது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குடா ரெண்டுமே நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பாரு உனக்கு பிடிச்சதுன்னா சொல்லுடா அக்கா எனக்கு ஹேண்ட்பேக் எல்லாம் வேண்டாம் அதெல்லாம் அம்மா அக்கா ஒன்றா தான் வாங்குவாங்க எனக்கு அந்த கிளிப்பு எடுத்து காட்டுது ரோஸ் வச்ச கிளிப்பு இது ஒரு செட்டு கொடுத்துருங்க அக்கா என் பர்த்டே அன்னைக்கு இதை நான் போட்டேன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதுவும் நான் எடுத்த பொருளோடவே சேர்த்து வச்சிருங்க அக்கா அது என்ன பிங்க் கலரில் ஏதோ வச்சிருக்கீங்க டாய் மாதிரி இருக்கு இது என்ன டாய்ஸா இது டாய் இல்லைம்மா ஷார்ட்னர் பார்க்கறதுக்கு டாய் மாதிரியே அழகாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நீ பென்சில் கூட ஷார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஷார்ட்னர் அழகாக இருக்குல்ல உனக்கு வேணுமாடா உனக்கு வேணும்னா சொல்லு நான் எடுத்து வைக்கிறேன் ஓகேவா அதையும் வேணுங்க்கா நான் வாங்கிக்கிறேன் அக்கா அந்த க்ளேவை எடுத்து காமிங்களேன் வாவ் சூப்பராக இருக்கு இந்த க்ளேவும் நான் வாங்கிக்கிறேன்க்கா இதோட விலை எவ்வளவு தேர்ட்டி ருபீஸில் போட்டுட்டீங்க இதே ரேட்டு தானே இல்லை குறச்சி கொடுப்பீங்களா இல்லடா அதல 30 ருபீஸ் போட்டிருக்கு ஆனா நான் உனக்கு 5 ருபீஸ் லெஸ் பண்ணி 25 ஃபைவ் கொடுக்குறேன்டா இதையும் எடுத்துக்கிறியா ஓகே வேற ஏதாவது வேணா சொல்லுமா கா, என்னோட ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏய் பிங்கி என்னடி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்க அம்மாவோட பர்ஸை நீ காலி பண்ணாமல் விட மாட்டேன்னு நினைக்கிறேன் போதும் போதும் நீ ஷாப்பிங் பண்ணனது எல்லாம் வாங்கிட்டியா பில் போட சொல்லலாமா அக்கா நீங்கள் பில் போடுங்க நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் போதும் எவ்வளோ தான் வாங்கினாதான் நீ போதும்னு சொல்ற கடையவே காலி பண்ணிடுவோம் போல இருக்கு அம்மா இங்கே வாங்கம்மா பிங்கி வாங்கிட்டா நம்ம பில் போடலாம் ஐயோ அதுக்குள்ள அக்கா வேற போதும் ஷாப்பிங்க முடியுன்னு சொல்றாங்களே இன்னும் ஏதாவது வாங்கறதுக்கு மறந்துட்டமா இல்ல எதையாவது மிஸ் பண்ணிட்டமான்னு தெரியலையே சரி எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஷாப்பிங் வரதானே போறோம் அப்பா இன்னும் வேணுங்கிறதையெல்லாம் வாங்கிக்கலாம் அக்கா நீங்க இதுக்கு மட்டும் பில் போடு